மனைவியின் பூந்தோட்டத்தில் வளர்க்கும் ரோஜா பூவிலிருந்து வடியும் தேனே இன்னும் ருசியாக சுவைப்பதற்கு மனைவிக்கு இந்த 5 உணவுகளை வாங்கி கொடுங்கள். மனைவி பராமரிக்கும் பூந்தோட்டத்திலிருந்து வரும் இயற்கை தேனே சுவைக்க பிடிக்காத கணவர்களே இருக்க மாட்டார்கள். இனி அதை சுவைக்க தெரியாத கணவர்களுக்காக அதை எப்படியெல்லாம் சுவைக்க வேண்டுமென்றும் அதிலிருந்து எப்படி தேனை வரவழைக்க வேண்டுமென்றும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்திருக்கிறேன். பார்க்காதவர்கள் தயவு செய்து அந்த வீடியோவை பார்க்கவும். இப்படி தேனை ருசிக்கும் போது சில கணவர்கள் சிறிதளவு தேன் வெளியே வந்தவுடன் கணவர்களின் தோட்டங்களில் வளர்க்கும் கத்திரிக்காய்க்கு மென்மையாக உள்ளே சென்று வேலை செய்ய இதுவே போதுமென்று நினைத்து சுவைப்பதை நிறுத்திவிடுவார்கள். இன்னும் சிலர் அதை தங்களின் ஆசை தீர பருகுவார்கள். அந்த தேன் இன்னும் அதிகமாக வெளியே வர லேசான புளிப்புடன் சுவைக்க ஆரம்பிக்கும். அந்த புளிப்பு சில கணவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அந்த புளிப்புடன் கூடிய தேன் வராமல் இருக்கவும் அந்த தேன் இன்னும் சுவையாக இருக்கவும் மனைவிக்கு இந்த 5 உணவுகளை அடிக்கடி வாங்கி கொடுக்கவும். 1. அன்னாசி பழம் மற்றும் ஆரஞ்சு. இந்த பழங்களை சாப்பிட்டவுடன் அதே ருசி பூந்தோட்டத்திலிருந்து வடியும் தேனிற்கு கிடைக்கவே கிடைக்காது. மாறாக அந்த புளிப்பை மாற்றி இன்னும் ருசியாக்க உதவுகிறது. மேலும் பூந்தோட்டத்தை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து வரும் ஒரு வகையான நாற்றத்தை அகற்றி நல்ல நறுமணத்தையும் கொடுக்கிறது. 2. கருவாப்பட்டை. கருவாப்பட்டையை அதிகளவில் உணவில் கலந்து சாப்பிடுவதால் தேனிற்கு ருசி அதிகரிக்கவும் அந்த பகுதியிலிருந்து சில நேரங்களில் வரும் ஊசிப்புழுவை வராமல் தடுக்கிறது. ஊசிப்புழுவென்றால் சில கணவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இது ஒரு வகையான நோய் தொற்று. சிறிய குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் வரலாம். 3. பால் மற்றும் பால் சம்பந்தமான பொருட்களான ஐஸ்கிரீம், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி, நெய் மற்றும் பன்னீர் போன்ற உணவு வகைகள் தேனிற்கு இன்னும் சுவையை அதிகரிக்க செய்கிறது. 4. இஞ்சி டீ. இஞ்சி டீயிற்கு பூந்தோட்டத்தை சுற்றியுள்ள வியர்வையால் வரும் துர்நாற்றத்தை தடுக்க உதவுவதுடன் தேனின் புளிப்பை குறைப்பதற்கும் பெரும் பங்கு வகிக்கிறது. அதனால் சாதாரணமாக குடிக்கும் டீயிற்கு பதிலாக அடிக்கடி இஞ்சி டீயை குடிப்பது மிகவும் நல்லது. 5. காரட், சோளம், பட்டாணி, சர்க்கரை, வள்ளிக்கிழங்கு போன்ற மாவுச்சத்து அதிகமுள்ள உணவுகளை சாப்பிடுவதாலும் தேனிற்கு நல்ல சுவையை கொடுக்கிறது. இனி தேனிற்கு அதிக புளிப்பும் அந்த பூந்தோட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக நாற்றத்தை உருவாக்கும் உணவுகளை பார்ப்போம். இறைச்சிகள், மீன்கள், முட்டை, பீட்சா, பர்கர் மற்றும் அதிக காரம் கலந்த உணவுகள் அதிக புளிப்பையும் துர்நாற்றத்தையும் உருவாக்குகிறது. புளிப்பையும் நாற்றத்தையும் கொடுக்கும் என்பதற்காக இந்த உணவுகளை வாங்கி கொடுக்காமல் இருந்து விடாதீர்கள். இதுவும் உங்களின் மனைவியின் உடம்பிற்கு மிகவும் தேவையான உணவுகள். அதனால் மனைவி பராமரிக்கும் பூந்தோட்டத்திலிருந்து வடியும் தேனே இன்னும் ருசியாக சுவைக்க விரும்பினால் இந்த 5 உணவுகளை வாங்கி கொடுங்கள். ஆனால் அதை வாங்கி கொடுத்தால் மட்டுமே போதாது. கூடவே உங்களின் விரல்களுக்கும் நாக்கிற்கும் வேலை கொடுத்தால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்த ருசியான தேன் கிடைக்கும்.